எஸ் வி சிவாயடிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து பர்த்டே, அதனால பர்த்டே வேணும் தான் எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்ப்பீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கரெக்டாக அப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் க்ராப்னு இருக்கும். இதில் வந்து 3:2 அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணிருப்போம்மா. இப்போ வந்து கீழே ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன் இருக்கும். இப்போ வந்து இந்த ரெண்டு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை எடுத்துட்டு இப்போ வந்து மூடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ஷன் இருக்கும். இதில் வந்து பிளர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பிளர் தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து மூடம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இது வந்து உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரலில் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாங்கிறத உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டூப்ளிகேட் அப்படி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டூப்ளிகேட் ஆகும் அந்த ஃபோட்டோ. ஒன் டைம் டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் கரெக்டாங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டூலியர் கொடுத்தப்புறம் கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அது எப்படின்னு தெரியலன்னா 3 லைன் டாட் வரும், அதை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு கலர்ஸுக்கு போனீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு இருக்கும். இதில் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டை 0 பண்ணிங்கன்னா பிளாக் கலர் செட் ஆகிரும். செட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓவரில் கொடுத்தப்புறமா மூடன்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அந்த பின்னாடி போனதுக்கப்புறம் லைட்டாக அந்த இமேஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணினாலே அந்த ஃபோட்டோவுக்கு சுற்றிலாம் அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த மாதிரி மூலையிலங்கிறத செட் பண்ணிவிட்டு மூடன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அது பின்னாடி போனதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த இமேஜை வந்து நான் சுற்றிலும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஒப்பாசிட்டி வந்து நான் கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மூலையில் லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தப்புறமா இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இதில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ரோஸ் கலர் ஏறாமல் இருக்குமா இருக்கணும், அதுக்கு போயிட்டு மை ஃபாண்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ஃபாண்ட்டுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ கலர்ஸில் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா அதுமாரியே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தப்புறமா மறுபடியும் நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். டெக்ஸ்டில் வந்து அக்டோபர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா அந்த ஃபோனில் இருக்க ஃபாண்ட்டே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பிக்சாரில் இருக்க இந்த ஃபாண்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கீழேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். அக்டோபர் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து 15 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். August 15 தான் பர்த்டே, அதனால் August 15 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு
அதே மாதிரி கீழங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா வந்து கலர்ஸில் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதுக்கு பிளாக் கலரை கொடுத்துட்டு அது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டன் இருக்கும், ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து 15க்கும் அதே மாதிரி கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பிளெண்டுக்கு போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலர்ஸில் வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து 15 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மறுபடியும் நான் வந்து ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து என் இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபார்மஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நான் ஃபோட்டோங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஷேட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா ஷேடோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேட் ஆப்ஷன் போனீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஷேடோங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பிளர் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டியும் இந்த மாதிரி கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு வீடியோ பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. புதுசாக லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 40 ரூபாய் நோட்டிஃபிகேஷன் அடுத்த என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.